ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ சமீபமாக பரம்பொருள் மகாவிஷ்ணு சகோதரர் அவர்கள் வந்து ஒரு வீடியோவில் கடவுளை ஏன் வணங்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பார் நீங்கள் நாள் ஃபுல்லாக ரொம்ப பிஸி தான் விட்டால் அடுத்த நாளில் இருந்து பத்து நாளில் கடன் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அந்தளவுக்கு பிஸியான ஆள் தான் அதனால் நீங்கள் கடவுளை நினைக்காமல் இருக்கிறீங்க கடவுளை நினைத்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்படி இல்லை அப்படின்னா மீண்டும் இன்னொரு ஜென்மம் எடுக்கணும் எதுக்கு கடவுளை நினைப்பதற்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ இது வந்து முஸ்லீம் மதத்துடைய நம்பிக்கை ஆக்சுவலாக கடவுள் வந்து நம்மை அவரை நினைக்கிறதுக்காகவே படைத்தார் அப்படின்ட்டு ஸோ அதைத்தான் கடவுள் விரும்புகிறார் அப்படின்னும் பரம்பரல் மகாவிஷ்ணு அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் இது வந்து முஸ்லீம் சித்தாந்தத்தை சொல்லிட்டு அதற்கு இவர் விளக்கம் கொடுக்குறார் என்ன விளக்கம் கொடுக்குறார் ஏன் நினைக்கணும் அப்படின்னா மனுஷனாக பிறந்தான் நன்றி இருக்கணுமா இல்லையா இருக்கணும் தானே நீ சுவாசிக்கிற காற்று கடவுள் போட்ட பிச்சை நீ சாப்பிட்ற உணவு கடவுள் போட்ட பிச்சை நீ குடிக்கிற தண்ணி கடவுள் போட்ட பிச்சை ஸோ இன்றைக்கி பூமி பொலந்து போகாமல் இருக்குது நீ இருக்கிற இடத்துல அப்படின்னா அது கடவுள் போட்ட பிச்சை எங்கேயோ போடுற பாம் ஓ மேலே விழாமல் இருக்கிறது கடவுள் போட்ட பிச்சை அதற்காக நீ நன்றி சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதையே நாஸ்திகர்கள் வந்து இப்போ இன்னொருத்த மேலே அந்த பாம் விழுதே இன்னொருத்த அந்த மாதிரி நிலநடுக்கத்தில் விழுந்து சாகிறானே அப்போ 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 என்ன கடவுள் வந்து பாரபட்சம் பார்க்குறாரா அப்படின்னு கூட கேட்பாங்க ஆனால் மகாவிஷ்ணு அவர்கள் சொல்கிறது வந்து பக்தியில் இருப்பவர்கள் அவர்களுடைய நம்பிக்கை இப்படி தான் இருக்குது அதை தான் அவர் சொல்கிறார் அவங்களுடைய நம்பிக்கை என்னவா இருக்குது அதாவது என் மேலே விழலைன்றதுக்காக கடவுள் கும்பலவங்க விழுந்துடக்கூடாது இனிமேல்ட்டு என் வீட்டில் யாரும் இறந்துடக்கூடாது பிஸ்னஸ் லாஸ் ஆகிடக்கூடாது கணவன் இன்னொரு பொண்ணு பின்னாடி ஓடிடக்கூடாது இப்போ இந்த பயத்தினால தான் வந்து கடவுளை வணங்குறாங்க ஸோ மாதிரி மகாவிஷ்ணு அவர்கள் சொல்லும்போது நன்றி உணர்வோடு இருக்கணும் கோயிலுக்கு லெட்டர் எழுதி நன்றி நன்றின்னு போடுறதில்ல அது அது ஒரு உணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உயிர்கொள்ளாமை பற்றி பேசியிருந்தார் ஸோ அது வேறு டாப்பிக் போகுது அதனால் அதை விட்டுட்டு இப்போ இதுவரைக்கும் மட்டும் நம்ம பார்ப்போம் இப்போ மகாவிஷ்ணு அவர்கள் சொன்னது வந்து கடவுளை நம்புகிற எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க கடவுளை வழிபடுறதுக்கு இதுதான் காரணம் ஸோ அதை தான் நான் அவர் சொல்லியிருக்கிறேன் அதில் வந்து நன்றி இருக்கணுமா ந அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லையா அது வந்து உண்மையிலே உண்மைதான் ஏன்னா இப்போ வந்து நிறைய நாஸ்திகர்கள் ரொம்ப பெரிய பதவி இந்த மாதிரிலாம் அடையும் பொழுது தன் திறமையினால் அடைஞ்சோம் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்துக்கு போயிடுறாங்க இல்லையா அப்போ இத்தனை பேருக்கு வராத ஒன்று எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாருன்னா நான் நன்றியோட தான் இருக்கணும் ஆனால் அவர் வந்து ஐயா மற்றவங்களுக்கு கொடுக்கல அப்படி சொல்லி இவர் நன்றி இல்லாமல் இருக்கிறத வந்து நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம் ஸோ அதனால் அந்த நன்றி உணர்வு வேணும் கடவுள் மேலே அப்படின்னு மகாவிஷ்ணு அவர்கள் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஆனால் அதே நேரத்தில் டெல்லியில் பொல்யூஷன் பயங்கரமாக இல்லையா அது விஷமாக மாறுது அந்த காத்தி ஸோ எல்லோரும் யாருமே மாஸ்க் போடாமல் வெளியிலே வர முடியல இப்போ இதுக்கு எப்படி கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியும் கொரோனாவின் பொழுது உலகம் முழுவதும் மாஸ்க் போடாமல் வர முடியல மாஸ்க் போட்டால் கூட சிலர் இறக்குறாங்க இதுக்கு எப்படி கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியும் ஸோ சமீபமாக சென்னை அது இல்லாமல் இந்த சைடு ஒரு நாலு டிஸ்ட்ரிக்டில் மழை அடி அடின்னு அடித்து ஒரு சில கிராமங்களே இல்லாமல் பண்ணிச்சு இதுக்கு எப்படி கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியும் ஏன்னா மகாவிஷ்ணு அவர்கள் சொன்னது வந்து இருக்கிறவன் நன்றி சொல்லணும் ஓகே இல்லாதவன் இப்போ இல்லாதவன் கடவுளை வணங்க தேவையில்லையா ஸோ இதுக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் பேர் டக் ஆ ஈமான் அவர் வந்து ஒன்று சூப்பராக சொன்னார் நீ எப்போ கஷ்டப்படுறியோ அப்போ நீ கடவுளை விட்டுடுற திட்டுற ஆனால் உண்மையிலே அப்போ தான் நீ கடவுளை பிடிக்கணும் ஏன்னா உன்னுடைய ஒரே ஹோப் அவர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ இப்போ இந்த நமக்கு கொடுத்ததற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு மகாவிஷ்ணு அவர்கள் சொன்னாங்க இல்லையா இதை வந்து ஒரு உதாரணத்தில் பார்க்கலாம் ஒரு அப்பா இருக்கார் பெரிய பணக்காரர் நிறைய சொத்து விட்டுட்டு போகிறார் தன்னுடைய ஒரே குழந்தைக்கு ரெண்டு குழந்தை வந்தால் அது பிரச்சனை வந்தாலும் வரும் இல்லையா ஸோ அதனால் ஒரே குழந்தைன்னு எடுத்துக்கலாம் சொத்து விட்டுட்டு போகிறார் இப்போ அந்த குழந்தை அவர் நிறைய கம்பெனி அது இதுன்னு திறக்கிறார் அது அப்பாவே திறந்தார் அதை இவர் நடத்துகிறார் இப்போ எல்லா கம்பெனிலையும் அப்பாவுடைய ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோக்கு கண்டிப்பாக மாலை போட வைப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் எதுக்கு அப்பாவுக்கு மாலை போடுறார் அது இல்லாமல் அந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக அது லாஸில் போகுது ஏதோ ஒரு காரணத்தினால ஒழுங்க நிர்வாகத்திறன் இல்லாததுனால் இருக்கலாம் அல்லது இவருக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் போதை அடிமை இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் ஆகி லாஸ் ஆகி ஒன்று ஒன்றா இழந்துட்டு வர்றார் கசலில் எல்லாத்தையும் இழந்துட்டேன் இப்போவும் அப்பாவுக்கு வீட்டில் ஃபோட்டோ வச்சு அவர் வணங்குறார் இப்போ இவர் அனுபவிக்கிற நஷ்டத்துக்கு கடவுள் காரணமா சரி இங்கே கடவுளே நம்ம எடுத்துக்கல இல்லையா அவங்க அப்பா காரணமா ஆனாலும் அவர் வழி அப்பாவை தெய்வமாக பார்க்குறார் இப்போ இது ரைட்டாக தப்பா மனுஷனை தெய்வமாக பார்க்கக்கூடாதுன்றது வேறு அது ஆன்மீகத்துக்குள்ளே ஆழமாக நம்ம இப்போ போகலை சும்மா உலகில் ரீதியான உதாரணம் இது அப்போ இவங்க அப்பா உண்மையிலேயே இவருக்கு கொடுத்தார் அந்த நன்றியில் தான் இவர் நன்றி தெரிவிக்கிறார் ஆனால் கொடுத்ததை இவர் தவறான காரணங்கள்னால இழந்துட்டார் இப்போ இதுக்கும் அப்பாவுக்கும் சம்மந்தம் இல்லை அவர் கொடுத்தார் இவர் தன்னுடைய அஜாக்கிரதையினால் அதை இழந்தார் இருந்தாலும் கொடுத்தார் இல்லையா அதற்கான நன்றி இவர் தெரிவிக்கிறார் ஆனால் இப்போ இவர் நன்றி தெரிவிக்கிறதுனால அவர் கொடுக்கறது கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் நம்ம இன்னொரு உதாரணம் சொன்னோம் இல்லையா இழந்தவர்களுக்கு அப்போ கடவுள் வணங்க தேவையில்லையா அப்படின்னா அவர் எல்லாருக்கும் தான் கொடுத்தார் ஆனால் நம்மளுடைய அஜாக்கிரதையினால் நிறைய பாவம் செய்ய 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 நம்ம இருந்து அது அபகரிக்கப்படுது உணவில்லாத ஒரு இடத்தில் பிறக்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப மோசமான மனிதர்கள் இருக்கிற உங்கள் மத்தியில் போய் பிறக்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் நம்மளுடைய பாவக்கணக்கின்படி அது நடக்குது ஸோ அப்போ கர்மாவின் படி தான் எல்லாமே நடக்குதுன்னா அப்போ கடவுள் எதுக்குன்னு ஒரு கேள்வி வரும் படி தான் இந்த நான் சொன்ன உதாரணத்தில் ஒருத்தர் கம்பெனி எல்லாத்தையும் இழந்து ஏழை ஆனார் ஆனால் ஆரம்பத்தில் அவங்க அப்பா கொடுத்தார் அது இவருக்கு தெரியும் ஏன்னா இந்த கண் கண்ணு முன்னாடி பார்த்தார் ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்தாருன்றது நமக்கு தெரியாது அதுதான் பிரச்சனை அதனால்தான் கடவுளை வணங்காதவர்கள்லாம் சொல்கிறது என்னது சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நடக்குது கற்பழிப்பு கொலை கொல்லை நான் ஊழல் பண்ணுறோம் தான் நல்லா இருக்கிறோம் இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா கடவுளை நம்புகிறவனுங்களுக்கே இன்றைக்கி கடவுள் நம்பிக்கை இல்லைன்றது தான் உண்மை ஏதோ அவன் போகிறான் நீங்கள் கடவுளை பற்றி பேசுனீங்கன்னா உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும் அப்போ எதுக்குடா கோயிலுக்கு போகிற அப்போனா என்ன அர்த்தம் யாருக்குமே கடவுள் மேலே உண்மையிலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் பரம்பூரில் மகாவிஷ்ணு உட்பட ஏன்னா கடவுள்னா என்னென்னே தெரியாது கடவுள் என்ன கொடுத்தாருன்னே தெரியாது அப்புறம் எப்படி நம்பிக்கை இல்லையா இங்கே இருக்கக்கூடிய விஷக்காற்ற தான் கடவுள் கொடுத்தாரு சாப்பிட்ற உணவெல்லாம் விஷம் தான் விஷமாக தான் இருக்குது இதை தான் கடவுள் கொடுத்தாரா இதுக்கு தான் கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கணுமா இன்றைக்கி வர வியாதிக்கெல்லாம் காரணம் இந்த உணவு காற்று இதெல்லாம் காரணமாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே பாவ புண்ணிய கணக்கு இருக்குது பட் அது வெளிப்படையாக தெரியல இப்போ இதுக்கு தான் கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கணுமா ஏன்னா இவர் வந்து கடவுள்னு சொல்கிறாரு இதை சொல்லாமல் ஈஷா யோகாவில் சத்குரு வந்து நன்றியாக இருக்கணும் நம்ம நமக்கு சுவாசிக்கிறோம் பாருங்கள் நன்றியாக இருக்கணும் யாருக்குன்னு மட்டும் சொல்ல மாட்டேன் ஏன்னா கடவுள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் அவர் பேசணும்னு நினைப்பார் எல்லாத்துக்கும் மேலே இப்போ சுவாசம் போகுதில்லை அவர் அவர் வந்து காற்றுக்கு நன்றி தெரிவிக்க மாட்டார் சத்குரு இப்போ சுவாசிக்கிறோம் பாருங்கள் இன்னும் இறக்கல பாருங்கள் அதுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா அப்படின்னுவர் உயிரோடு இருந்தால் சுவாசிக்க தான் போகிறாங்க சுவாசிக்கல இறந்து போயிட்டாருன்னா மறுபடியும் பிறக்க தான் போகிறாங்க இதுக்கு எதுக்கு நன்றி சொல்லணும் யாருக்கு நன்றி சொல்லணும் அதேமாரி முஸ்லீம்கள் சொன்ன மாதிரி கடவுள் தன்னை நினைப்பதற்காகவே படைத்தார் அப்படின்னா கடவுளை மாதிரி சைக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா தன்னை புகழறதுக்காகவே ஒரு ராஜா புலவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டாருன்னா அவர் நல்ல ராஜா நான் சொல்லுவோம் அந்த மாதிரி தான் அதாவது அந்த புலவர் வந்து ராஜாவுடைய நல்ல குணத்தை பார்த்து புகழறது வேற அவர் வந்து புகழணுன்றதுக்காகவே புலவராக வச்சிருக்கிறார் அப்படின்னா அவர் காசுக்காக புகழறாருன்னு அர்த்தம் அந்த மாதிரி கடவுளை வந்து நாம சீப்பாக நினைக்கிறோன்னு அர்த்தம் இந்த மாதிரி விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னா முஸ்லீம்கள் சொல்கிற விளக்கத்தின்படி அப்படி சொல்கிறேன் ஆனால் உண்மையிலே கடவுள் நம்மை அவரை தான் படைத்தார் முஸ்லீம்கள் சொல்கிற விளக்கத்தின்படி கிடையாது பரம்பரில் மகாவிஷ்ணு அவர்கள் சொல்கிற விளக்கத்தின்படி கிடையாது வேற ஒரு காரணத்துக்காக ஸோ பக்தி பண்ணுறது வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்காக இல்லையா இப்போ ஒரு ஏதாவது ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா போய் கோயிலில் போய் மொட்டை போடுறாங்க நன்றி தெரிவிக்கிறாங்க கல்யாணம் ஆனாலும் கோயிலுக்கு தான் போகிறாங்க ஒரு சொத்து வாங்கினாலும் கோயிலுக்கு தான் போகிறாங்க ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நன்றி தெரிவிக்கிறதுக்காக ஆனால் பிரச்சனை என்னென்னா ஒருத்தன் நன்றி தெரிவிக்கிற அளவுக்கு அவனுக்கு கொடுக்கப்படுது ஒருத்தனுக்கு எதுவுமே இல்லைன்னு பொழுது அவன் வந்து அப்படி இல்லாதவங்களும் கடவுளை வணங்குறாங்க பட்டு இதுதான் கொடுமை இல்லாதவங்க கூட கடவுளை வணங்குறான் இருக்கிறவன் அவனுக்கு இல்லையே அதனால் இப்படி பாரம்பித்தும் பார்க்குற கடவுளை நான் வணங்க மாட்டேன் ஆனால் இவருக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் இப்படி சொல்லிட்டுருப்பார் பெரும்பான்மையான நாஸ்திகர்களுடைய நிலைமை இப் இது தான் ஸோ நம்ம சொன்ன உதாரணத்தில் வந்து ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய மகனுக்கு சொத்தை கொடுக்குறார் அதனால் அவர் நன்றியாக இருக்கிறார் ஸோ அது ஒரே ஜென்மத்தில் நடக்கிறதுனால தெரியுது ஆனால் கீதையில் ஒன்று இருக்கும் உன்னுடைய முந்தைய ஜென்மங்களை பற்றி உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ கடவுளுக்கு பதில் கிருஷ்ணர் பேரை போட்டுட்டாங்க ஸோ அதனால் நம்ம கிருஷ்ணரை கடவுள்னு நினச்சிக்கிட்டோம் ஏன்னா கடவுளுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் உண்மையில் கிருஷ்ணர் மறு ஜென்மம் எடுத்து எடுத்து அவர் யாருன்னே அவருக்கு தெரியாமல் தான் இருப்பார் ஸோ அவருக்குமே கடவுள் தான் வந்து சொல்லணும் யார் அந்த கடவுள் அப்படின்னா சிவபெருமான் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார் உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே அப்படி தான் இருக்கிறோம் குட்டி குட்டி புள்ளியாக கடவுளும் நம்ம மாதிரி ஒரு ஆத்மா தான் சின்ன புள்ளி தான் தனியாக தெரியணுன்றதுக்காக பெருசாக போட்டிருக்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி அவர் பெருசாலாம் இருக்க மாட்டார் கடவுளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஆத்மானா உயிர் வேறு ஒன்றும் இல்லை இந்த ஆத்மா பூமியில் வருது வரும்பொழுது என்னன்னா பருவ மத்தியில் தான் இருக்கும் நம்மளுடைய உயிர் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ முதன் முதலாக பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் ஸோ என்ன கடவுள் கொடுத்தாருனா இதைத்தான் கொடுத்தார் சொர்க்கமாக மாற்றி தான் கடவுள் நம்மை அனுப்புகிறார் அங்கே நமக்கு தெய்வீக குணங்கள் தான் இருக்கும் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னால் என்னன்னே தெரியாது இந்த அசுர குணங்கள்லாம் அன்பு அமைதி தூய்மை சுகம் பேரானந்தம் இதுதான் அவங்களுடைய கண்ணில் வார்த்தையில் எண்ணத்தில் உணர்வில் எல்லாத்துலேயுமே இருக்கும் பார்த்தாலே கையெடுத்துக்க கும்பிடலாம் போல் இருக்கும் அங்கே இருக்கிற எல்லாருமே அதனால தான் அவங்கள தேவதைகள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தெய்வீக குணம் நிரம்பிய மனிதர்கள் அவங்க இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா எங்கேயும் போகலாம் மறுஜென்மம் அவங்கள தான் நம்ம இன்றைக்கி கோயில் கட்டி கிட்றோம் இந்துக்கள் தெய்வங்கள்ன்ட்டு அவங்க எங்கே போனாங்கன்னா எங்கேயும் போகலாம் மறுஜென்மம் எடுத்து 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 ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் கழிச்சு இதே பூமி நரகமாகுது அப்போ சாதாரண மனிதர்கள் ஆகிறாங்க அப்போ தான் அவங்களுக்குள்ள காமம் கோபம் பற்று பேராச அகங்காரம் எல்லாம் வந்துடுது ஸோ வரும்போது பாவம் செய்கிறாங்க பாவம் செய்கிறதுக்கு தான் பலவிதமான நோய்கள் இயற்கை சீற்றம் உறவுகளுக்குள்ள துரோகம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் திடீர் மரணம் இதெல்லாம் நடக்குது இந்த ரகசியத்தை சொல்வதற்காகவே சிவபெருமான் வருகிறார் அப்படி வரவே இல்லைன்னா அப்படி ஒரு கடவுள் இருந்து என்ன பிரயோஜனம் இதே இப்போ மகாவிஷ்ணுவர்கள் சொல்கிறது மற்றவர்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு கற்பனை வள்ளலார் சொல்கிறது எல்லாமே கற்பனை நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் அவர் தான் காரணம் நான் நன்றியாக இருக்கிறேன் வளலார் சொல்வார் தாயின் கர்ப்பத்தில் மலம் மூத்திர நாத்தத்தில் என்னை பாதுகாத்தாயே இதெல்லாம் கடவுளுடைய வேலை கிடையாது இதெல்லாம் தானாக நடக்கிறது ஸோ இதுக்கெல்லாம் அவர் நன்றி சொல்லிகிட்டு இருப்பார் கடவுள் உண்மையிலே என்ன பண்ணுறார் அப்படின்னு தெரியாததுனால இவங்க இப்படி சொல்கிறாங்க அது அவங்க தப்பு இல்லை அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க சொல்கிறாங்க அவங்க கடவுளும் கிடையாது கடவுள் கிட்ட ஞானம் எடுத்ததும் கிடையாது ஆனால் இப்போ கடவுள் வந்திருக்கிறார் கடவுளுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது இப்போவும் நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு இருந்தால் அது கண்டிப்பாக அவங்கவுங்களுடைய தவறு தான் ஸோ கடவுள் கொடுக்குற ஞானத்தை தான் நம்ம சொல்கிறோம் அவர் ஒரு வயோதிகர் உடலில் வந்து அவர் உடல் மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறதுனால தான் பிரம்மாவாய் வழியாக ஞானத்தை கேட்பவர்களுக்கு பிரம்மாவின் குழந்தைகள் பிரம்ம குமாரர்கள் குமாரிகள்னு பேர் அதுதான் இந்த இயக்கத்துடைய பேர் ஸோ அப்படி பிரம்மா வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானம்தான் முரளி அப்படின்னு சொல்லுவோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் இந்த முரளி முற்றிலும் இலவசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதோடய லிங்க் இந்த வீடியோக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஒரு பைசா செலவில்லாமல் இந்த ஞானத்தை அடையிறீங்க அது கூட பெரிய விஷயம் இல்லை இந்த ஞானத்தின் மூலமாக நீங்கள் என்ன தான் முக்கியம் என்ன அடையிறீங்க தெரியுமா ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு நீங்கள் சுகமாக இருந்தீங்களே அந்த சொர்க்கம் அதே சொர்க்கம் மீண்டும் வரப்போகுது ஏன்னா இது காலச்சக்கரம் இரவு பகல் மாதிரி சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம் சொர்க்கம் தானாக நரகம் ஆகும் புதுப்பொருள் தானாக தான் பாய்ஸ் ஆகும் ஆனால் மீண்டும் சொர்க்கமாக்குற வேலையை கடவுள் செய்கிறார் அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் அதே நேரத்தில் நம்மை அந்த சொர்க்கத்தில் பிறப்பதற்கு தகுதிப்படுத்துகிறார் ஏன்னா சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்றுப்பேராசி ஆகுங்கன்னா என்னனே தெரியாது இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கூட இந்த ஐந்து விகாரம் இருக்குது திரும்புகிற பக்கமெல்லாம் வயது வித்தியாசம் இல்லாமல் பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்குது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஸோ அப்படிப்பட்ட உலகத்தில் காமம்னா என்னனே தெரியாத பரிசுத்தமானவர்களாக நம்மை மாற்றுறதுக்காக இறைவன் வரார் மனிதர்களால் மாற்ற முடியுமா எல்லா சாமியார்களும் காமம் சரி இப்படி தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ கடவுள் வந்து மாற்றுறார் ஏன்னா அப்படி பரிசுத்தமாக இருந்ததுனால்தான் உங்களை கோயில் கட்டி கும்பிட்றோம் அந்த கோயில் பூசாரி காமத்தில் விழுந்தாலே நம்மளால் தாங்க முடியல அப்போ அங்கே இருக்கக்கூடிய தேவதைகள் காமத்தில் விழுந்திருப்பாங்களோ யோசித்து பார்க்கணும் கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள் தூய்மையான ஆத்மாவின் எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கும் ஸோ என்னத்தை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கடவுள் வந்து சொர்க்கத்தில் நீங்கள் அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுக்கு காரணம் என்னன்ற ரகசியத்தை சொல்கிறார் அது என்னென்னா உங்களை அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்காமல் அழிவற்ற ஆத்மானே உணர்வீங்க உடம்பு இருக்குன்னு தெரியும் ஆனால் அது நான் கிடையாது ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறேன்னு தெரியும் ஆனால் அது நான் கிடையாது எப்போனாலும் கைட்டி வச்சிடலாம் அழுக்கானா கைட்டி வச்சிடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த உடல் வயதாகுது அப்படின்னும்போது இந்த உடலை விட்டுட்டு போய் ஆத்மா இன்னொரு உடல் எடுக்குது அதை தான் மறுஜன்மம்னு சொல்கிறோம் அது வரைக்கும் ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது எல்லா காரியத்தையும் ஆத்மா தான் பண்ணுது மனம் புத்தியே தான் இருக்குது உடம்பில் கிடையாது பிரெயினில் கிடையாது அதனால்தான் இறந்தவங்களை எரிச்சால் கூட அந்த ஆத்மா பேயாக சுற்றும் பட்சத்தில் இன்னொருத்தர் இருந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு சொல்லுது அந்த மூலையை தான் எரிச்சாச்சு அப்புறம் எப்படி ஞாபகம் வருது ஸோ அதை யாருமே யோசிக்கிறது கிடையாது ஸோ ஆத்மா தான் எல்லாமே பண்ணுது ஆத்மா தான் கண்ணை இதை பாருனது வாயை இதை பேசுன்னு சொல்லுது கை கால் மூலமாக காரியத்தை செய்ய வைக்கிறது எல்லாமே ஆத்மா தான் அது போயிடுச்சுன்னா கண்ணு இருக்கும் பார்க்காது காது இருக்கும் கேட்காது இருக்கும் பேசாது எதுவுமே நடக்காது அந்த ஆத்மா தான் நான்ன்ற உணர்வு இயல்பாகவே சொர்க்கத்தில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்கும் பொழுது தான் புலன் இன்பத்திற்கு வெளி உலக இன்பத்திற்கு மயங்கரும் ஏன் தெரியுமா சொர்க்கத்தில் ஆத்மா நானுன்ற உணர்வுலேயே இருக்கும்போது ஒவ்வொருத்தரையும் ஆத்மானு அவங்களுடைய ஆத்மாவிலே கவனம் வைக்கும் பொழுது இயல்பாகவே ஆனந்தம் அனுபவம் ஆகிக்கிட்டே இருக்கும் நிரந்தரமாக ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம்தான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகின்றாய் ஞானத்தங்கமேன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது வெளி உலகத்தில் சந்தோஷம் கிடைக்கும் புலன் இன்பம் புலன்கள் மூலமாக இன்பத்தை அனுபவிக்கலான்னு போய் 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 ஆத்மா இன்னும் இன்னும் சக்தியை இழந்துட்டு இருக்குது அதாவது நான் ஆத்மான்னு உணர்றதுலேருந்து ரொம்ப தூரமாக போயிடுறீங்க இப்போ முழுக்க முழுக்க காமம் போன்ற போதையில் வந்து அடிமை உலகமே அது அதுலேயும் காமம் தான் மிகப்பெரிய சத்ருன்ற ஏன்னா காமத்திற்காக தான் பல உலக யுத்தங்கள் நடந்திருக்கு இன்றைய வரைக்கும் பாருங்களாம் எல்லாம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பெரும்பான்மையான கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது காமம் கலை தொடர்பு இந்த மாதிரி விஷயங்களாக தான் இருக்குது ஸோ அப்போ அதிலருந்து விடுபடணும் அப்படின்னா இதுக்கு காரணம் உன்னை உடம்புன்னு புரிஞ்சுக்கிட்டது தான் நரகத்தில் நீ உடம்பு கிடையாது ஆத்மானு உணரு அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுதுன்றது சதா உன் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் பிறரை பார்க்கும்போதும் ஆத்மான்னு பாரு ஆனால் இதுக்கெல்லாம் கான்சன்ட்ரேஷன் வேணும்ல ஏன்னா ஒருத்தங்க அழகாக இருக்கிறாங்க உடனே அப்படியே புத்தி மயங்குது அப்புறம் எங்கே ஆத்மான்னு பார்க்குறது உங்களுக்கு துக்கம் கொடுத்தவனை பார்த்தோன்னே அப்படியே பிபியெல்லாம் எகுறுது ஏன்னா அவன் தான் ஞாபகம் வருது அப்புறம் எங்கே ஆத்மான்னு பார்க்குறது நீங்கள் ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா ஆகும் ஆரம்பத்தில் எல்லா ஆத்மாவும் நல்லா தான் இருந்துச்சு இப்போ எல்லைக்குட்பட்டு இந்த உடல் மூலமாக ஆன அனுபவத்தை மட்டுமே நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அதன் மூலமாகவே பார்க்குறீங்க ஆனால் தான் ஒவ்வொருத்தரை பார்க்கும்போதும் ஒவ்வொரு உணர்வுகள் வந்து உங்களை மென்டலாகக்குது ஆனால் கடவுள் கடல்சுடர் ஆத்மாவாக பாருங்கள் எல்லா ஆத்மாவும் ஆரம்பத்தில் ஜென்மம் எடுக்கும்போது அமைதியின் சொரூபமாக ஆனந்தத்தின் சொரூபமாக கையெடுத்து மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி இருந்த ஆத்மா மறுஜன்மம் எடுத்து எடுத்து உடல் உணர்வில் வரும்பொழுது சரியது தவறு பகுத்தறியும் சக்தி இழந்துடுச்சு தண்ணி அடிக்கிறவன் மாதிரி டீசெண்டாக இருக்கிறான் தண்ணி அடித்தோடனே கண்ணா பின்னான்னு நடந்துக்குவான் பேசுவான் ஆனால் நமக்கு தெரியும் அது அது போதையினால் அப்படி இருக்கிறான் ஒரிஜினலாக அது அவன் கேரக்டர் கிடையாது அந்த மாதிரி தான் நீங்கள் ஆத்மாவை பார்த்தால் அவனுடைய ஒரிஜினல் கேரக்டர் அந்த அன்பு அமைதி ஆனந்தத்தை மட்டுமே நீங்கள் பார்ப்பீங்க அப்போ மற்றவர்கள் மேலே வெறுப்பு வராது காமம் வராது உடலை பார்த்தா தானே காமம் வராது ஆத்மாவை பார்த்தா எப்படி வரும் ஆனால் அதுக்கான சக்தி இல்லை அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு எப்பவுமே உடலை எடுக்காமல் அதனால் என் சக்தியை கொஞ்சம் கூட இழக்காமல் இருப்பவர் கடவுள் மட்டுமே அவர் எப்பவுமே அன்பு கடல் அமைதி கடல் ஆனந்த கடலாகவே இருக்கிறார் அதனால்தான் தான் சதாசிவம்னு சொல்கிறோம் கிருஷ்ணர் க சதா முருகன் சதா யேசு அப்படிலாம் சொல்கிறது கிடையாது ஏன்னா அவர் எப்போவுமே ஒரே மாதிரி குணம் மாறாதவர் அவரை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த ஞானத்தை நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ யூடியூப் மூலமோ அல்லது பிரம்மகுமாரி சென்டர் மூலமோ எப்போ கேட்குறீங்களோ நிச்சய புத்தி வருதோ அந்த செகண்டே கடவுளுடைய குழந்தையாக புது ஜென்மம் எடுத்திருக்கிறீங்கன்னு அர்த்தம் அதே உடம்பு ஆனால் புது ஜென்மம் எதுக்காக இந்த ஜென்மம் இதுவரைக்கும் நீங்கள் செய்த பாவத்தை எல்லாம் எரிப்பதற்காக ஏன்னா பாவத்தை தான் கலிபகத்திலேருந்து நீங்கள் தப்பித்து மீண்டும் சொர்க்கத்துக்கு போக முடியும் இந்த பாவத்தோடு போக முடியாது உங்களுடைய குணத்தை எல்லாம் மாற்றிக்கிட்டால் தான் அங்கே போக முடியும் இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்ன தெரியுமா இறைவனுடைய நினைவு செம்பு நிறமான ஒலிவலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் அவரை தான் அல்லா பரமப்பிதான்ட்டு மற்ற மதத்தில் சொல்கிறாங்க அவருடைய பேர் சிவன் ஸோ அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவிற்குள்ள அந்த சக்தி வரும் ஆத்மானு உணர்ந்து சிவ பரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணணும் உங்களுக்கு உடல்னு ஒன்று இருக்கிறதே மறந்து நினைவு செய்யுங்கன்றார் அப்படி நினைக்க நினைக்க அவருடைய ஞானம் முரளி தினம் தினம் கேட்குறோம் இல்லையா அதையும் சேர்த்து நினைக்கணும் ஸோ அதை தினம் தினம் கேட்கும்போது அவரை போதே அவர் சொன்னதும் நமக்கு ஞாபகம் வரும் வரலைன்னா நீங்கள் உடல்ன்ற உணர்வுலே இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ ஆத்மான்ற உணர்வில் அவரை நினைக்க நினைக்க அவரை மாதிரியே அன்பு சுவரூபமாக அமைதி சொரூபமாக ஆனந்த சுவரூபமாக கருணையின் வடிவமாக நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க அதுதான் ஆத்ம பலம் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா ஆத்ம பலஹீனமாக இருக்கிறதுனால தான் அழகாக இல்லை சாதாரணமானவங்களை பார்த்தாலே காமத்தில் விழுறது ஆனால் குழந்தையாக இருக்கும்போது அப்படி விழது கிடையாது ஏன்னா குழந்தையாக இருக்கும்போது அந்த பலம் இருக்கும் வெளி உலக விஷயத்தில் மயங்க மயங்க அந்த பலம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது தான் காமம் கோபம் இந்த மாதிரி விஷயத்தில் விழுரும் இன்றைக்கி குழந்தைங்களே கோபப்படுறாங்கன்னா அந்தளவுக்கு காமமும் இருக்குது வாய்ப்பு கிடைக்கும்போது அதுவும் ட்ரிகராகி வெளியில் வரும் ஸோ அப்போ இதில் இருந்தாலும் தப்பிக்கணும் அப்படின்னா என் ஒருவனை மட்டும் நினைவு செய்ய செய்ய ஆத்மாவிற்கு அந்த பலம் வருன்றார் எதற்காக அவர் நினைக்க சொல்கிறார் முஸ்லீம்கள் வந்து என்னை நினைப்பதற்காகவே கடவுள் படைத்தார் அப்படின்னு மொட்டையாக சொன்னால் சைக்கோ கடவுள் சைக்கோன்னு தான் தோணும் எதுக்காக நினைக்க சொல்கிறார் இதனால் அவருக்கு எந்த நன்மையும் கிடையாது அதை புரிஞ்சிக்கணும் ஒரு ஆபாசமான ஒரு நடிகையை நினைக்க நினைக்க என்ன வரும் காம உணர்வு தான் வரும் அதே மாதிரி பரிசுத்தமான இறைவனை நினைக்க நினைக்க நீங்கள் பரிசுத்தாவீங்க இதில் இருந்து தப்பிக்கிறதுக்காக ஸோ நினைக்கிறதுக்காக படைக்கலை உங்களை காப்பாற்றுறதுக்காக படைக்கிறார் அந்த காப்பாற்றுறதுக்கான வழி அவரை நினைக்கிறதுன்னு சொல்கிறார் ஸோ பரம்பரல் மகாவிஷ்ணு சொல்கிற மாதிரி மற்ற எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன்றது உண்மை ஆனால் எல்லா காரியமும் செஞ்சு தான் ஆகணும் அதனால் கர்ம கர்மயோகம் கீதையில் இருக்குது இல்லையா ஸோ அப்போ காரியம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இறைவன் நினைவிலே இருக்கணும் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கா எந்த காரியம் சின்ன சின்ன காரியம் செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இறைவன் நினைவில் நான் செக் பண்ணுங்கள் ஒரு ஒரு நிமிஷமாவது அல்லது ஒரு பத்து இருபது செகண்டாவது நினைங்க நினைச்சி அவரோட புத்தியை இணைச்சிட்டு அப்படியே நினைவோடவே காரியம் செய்ய முயற்சி பண்ணுங்கள் ஆனால் அடிக்கடி மறந்துடும் மறு மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க அந்த காரியத்தை முடித்தோடனே கம்பல்சரி நினைவு செய்ய ஆரம்பிங்க அடுத்த காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி நினைவு செஞ்சுட்டு ஆரம்பிங்க சின்ன சின்ன விஷயம் தண்ணி குடித்தா கூட சரி ஸோ அப்படி இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மா பலம் பெறும் ஏதோ ஒரு மயக்கத்தில் நீங்கள் நடுவில் உங்களை அறியாமல் மயங்கினா கூட டக்குன்னு வெளியில் வர ஆரம்பிப்பீங்க அதற்காகத்தான் கடவுள் நினைக்க சொல்கிற சொர்க்கத்தையே கொடுத்தார் அவர் நன்றிக்காக நினைக்கிறோம் ஆனால் அவங்க வந்து சொர்க்கத்தை கொடுத்தாருன்றது யாருக்கும் தெரியாதே இல்லையா அதனால் என்ன நினச்சிக்கிறாங்க இப்போ இருக்கிறதெல்லாம் அவர் தான் கொடுத்தாருன்னு அதுக்கு நினைக்கிறாங்க இப்போ இருக்கிறதோ என்ன அங்கே கொடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகி இருக்குது அவ்வளோதான் ஆனால் இப்போ மீண்டும் அனைத்தையும் அடைய போகிறீங்க அந் அந்த சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் கடவுள் உங்களை தூய்மையாக்குறார் அவரை நினைக்க சொல்லி அப்போ கொடுக்க போகிறார் கன்ஃபார்ம் கடவுள் சொல்லிட்டோன்னா அது சத்தியம் மட்டுமே தேவபூமி சொர்க்கமாக போகுது எந்த அளவுக்கு நினைவு செய்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் ராஜ்யத்தை அடைய முடியும் ஏன்னா அது ராஜராணி ஆட்சி ராஜா இருப்பாங்க ராணி இருப்பாங்க பணக்கார பிரஜை இருப்பாங்க நடுத்தர பிரஜை இருப்பாங்க ஏழைன்னு யாருமே சொல்ல முடியாது பட் வரிசை வேணால் வேணா ஏழைன்னு சொல்லலாம் வேலைக்காரங்க இருப்பாங்க வெட்டியான்னு இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க எல்லாருமே தேவை ஒரு ராஜ்யத்தில் இப்போ எந்த அளவுக்கு இறைவன் நினைவில் இருந்து உங்களை தூய்மைப்படுத்திக்கிறீங்களோ அந்தளவுக்கு உயர்ந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அவரை நீங்கள் நினைக்கணும் அவ்வளோதான் எப்படி நினைக்கிறது பல யுக்தி இருக்குது ஒன்றா அவரை நட்சத்திர மாதிரி நினைக்கணும் ஓகே ஆனால் வெறும் நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும் ஏதோ லைட்டு அந்த இண்டிகேட்டர் லைட்டு கூட சகப்பாக தான் இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாமா கிடையாது உயிரோட்டமாக நினைக்கிறோம் அவ அவ் அவருடைய குணத்தோடு நினைக்கிறோம் அந்த முரளி படிக்க படிக்க அது தெரியும் அப்போ அவரோட அனைத்து உறவையும் வையுங்கன்றார் ஏன்னா உலகம் அழிய போகிற நேரத்தில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் இப்போ மனிதனோட புத்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அதனால் எனக்கு கடவுள் மட்டுமே கணவன் கடவுள் மட்டுமே அப்பா கடவுள் மட்டுமே குழந்தை உண்மையிலே அந்த உறவுகளோடு அவரோடு பேசி பேச 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 அதே உறவு மனிதர்களிடம் இருக்கும் இல்லையா அது கட்டாகும் அதான் அவங்களுக்குரிய கடமை செய்வீங்க ஆனால் பற்று இருக்காது எதையும் எதிர்பார்க்க மாட்டேங்க கடமை செய் பலனை எதிர்பார்க்காதுன்றது இதுதான் உண்மையான அர்த்தம் இப்போ இறைவனை நினைக்க நினைக்க ஆனந்தமும் வர ஆரம்பிக்கும் எப்படி துக்கம் நிரம்பிய இந்த கலியுகத்தில் சொர்க்கத்தில் அனைத்தும் இருக்கும்போது என்ன ஆனந்தத்தில் இருப்பீங்களோ அதே ஆனந்தத்தில் இப்போவே நீங்கள் இருப்பீங்க அதுக்கு தான் கடவுள் வந்து உங்களை நினைக்க சொல்கிறார் ஸோ அனைத்து உறவுகளில் நினைக்க நினைக்க சந்தோஷம் வரும் அந்த அந்த இறைவன் கொடுத்த அந்த ஞானத்தை நினைக்க நினைக்க சந்தோஷம் வரும் சொர்க்கத்தையே அடைய போகிறேன் அப்படின்னு நினைக்க நினைக்க சந்தோஷம் வரும் அந்த போதை வரும் உலகத்துக்கே நான் அதிபதி ஆகிறேன் அப்படிப்பட்ட அப்பாவுக்கு எவ்வளவு நன்றியோடு நினைக்கணும் ஸோ மகாவிஷ்ணு சொன்னவர் நன்றியோடு நினைக்க வேண்டியதுதான் ஆனால் அவர் சொன்ன காரணங்கள் கிடையாது ஏன்னா இப்போ நீங்கள் பணக்காரனாக இருந்தாலும் அடுத்த செகண்டே அது காலியாகவும் ஆகலாம் ஏன்னா அது உங்களுடைய புண்ணிய கணக்கு பொறுத்தது நீங்கள் கடவுளை வணங்குறீங்கன்றதுக்காக அது காலி ஆகவே ஆகாதுன்னுலாம் சொல்ல முடியாது ஒரே ஒரு தடவை தான் கடவுள் வரார் கலியுகத்தின் இறுதியில் கரெக்டாக அவர் எப்படி நினைக்கிறதுன்னு சொல்லி ஐந்தாயிரம் வருடத்துக்கு தேவையான அனைத்தையும் நிரப்புறார் ஆனால் நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆத்ம உணர்விலே இருப்போம் அங்கே கடவுளை பெற்ற நினைவு இருக்காது அடுத்த ஜென்மத்தில் எல்லாமே மறந்துடும் இல்லையா பட் ஆனால் அந்த பழக்கம் ஆத்மாவாக பார்க்குற இந்த பழக்கம் அடுத்த ஜென்மத்துக்கு அப்படியே வந்துடும் குணம் மட்டும் வந்துடும் இந்த ஞானம் இருக்காது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழித்து உடல்ன்ற உணர்வில் வந்து தான் நம்ம பாவம் செய்கிறோம் எல்லாத்தையும் இழக்கிறோம் இல்லையா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா யார் பக்காவாக நினைக்கிறாங்களோ அவங்க ஆரம்பத்தில் வருவாங்க பக்காவாக தூய்மையான தூய்மை கம்மியாக ஆக லேட்டாக வருவாங்க இந்த இறைவனே நினைக்கல அப்படின்னா நரகத்தில் தான் வருவாங்க நரகத்தில் தான் மதங்கள் தான் தோன்றுறது அவங்க வந்து நன்றிக்காக கடவுளை வணங்குவாங்க ஆனால் உண்மையில் அவங்க சொர்க்கத்தை அடையவே கிடையாது அடுத்தது என்ன தெரியுமா சொர்க்கத்துக்கு போன பிறகு கடவுளை நினைக்கவே மாட்டோம் ஏன்னா கொஞ்சமாவது கஷ்டம் வந்தால் தான் கடவுளை நினைப்பாங்க அங்கே கஷ்டமே இருக்காது அவ்வளோ ஆனந்தம் நாஸ்திகர்கள் கிடையாது அந்த அதை பற்றி சிந்தனையே இருக்காது அப்படி இருப்பாங்க கடவுள் அவரை நினைக்கிறதுக்காகவே படைக்கிறாருன்னா எதுக்கு சொர்க்கத்தில் யாருமே நினைக்காமல் இருக்கிறாங்க ஸோ அவர் சைக்கோ கிடையாது அதை சொல்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஆனால் முஸ்லீம்கள் சொல்கிறது அவங்களுக்கெல்லாம் ஒரே பிறவினுவாங்களே அது அது வந்து இந்த கடைசி ஜென்மத்தை குறிக்கிறது கடவுளுக்கு பிறக்கிற அந்த டைமை குறிக்கிறது ஆனால் அவங்க கடவுளுக்கு பிறக்கல அது வேறு விஷயம் இந்த ஞானத்தை எடுப்பவர்கள் தான் கடவுளுக்கு நேரடியாக பிறக்கிறாங்க மற்றபடி எல்லோரும் அவருடைய குழந்தைங்க தான் பட்டு கடவுள் வந்திருக்கிறாருன்னு ஏற்றுக்கிட்டால் அவருடைய ஞானத்தை கேட்பவர்கள் தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க நபியோடைய ஞானத்தை கேட்பவர்கள் முஸ்லீம் மதத்தில் வருவாங்க கிறிஸ்துவோடைய ஞானத்தை கேட்பவர்கள் கிறிஸ்துவ மதத்தில் வருவாங்க சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க ஏன்னால் இந்த மதங்கள்லாம் நரகத்தில் இருக்குது நரகத்தில் வருவதற்கு தான் அது பயன்படுது பயன்படுறதுன்னு கிடையாது அது நிச்சயிக்கப்பட்டு இருக்குது அவங்க அந்தந்த மதத்தில் தான் வருவாங்க ஆனால் சொர்க்கத்தில் இருந்த அந்த தேவதா தர்மம் இப்போ இல்லை எல்லா மதத்துலேயும் அவங்க ஊடுருவி இருப்பாங்க ஆனால் இந்த ஞானத்தை கேட்ட உடனே விட்டில் பூச்சி நெருப்பை பார்த்து ஓடி வந்து பலியாகுமே அந்த மாதிரி வந்து பலியாவாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி தேவதை ஆத்மாவாக இருந்தால்தான் இவ்வளோ நேரம் ஃபுல்லாக இந்த வீடியோவை உங்களால் பார்த்துக்க முடியும் அதுக்கு மேலே புரிஞ்சிக்கவும் முடியும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்